படம் நல்லா இருக்கணும், செம்மையா இருக்கணும். ஃபேமிலி சென்டிமெண்ட், ஃபாதர் சென்டிமெண்ட் படம், ஆக்சன் சீன் எல்லாமே நம்ம செம்மையா இருக்கணும், நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு இல்ல பிளஸ்ன்னு சொல்றதுக்கே இல்ல ப்ரோ. ஏன் ஏன்பா இல்ல நினைச்சுறாதீங்க சத்தியமா எதுலயுமே ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ராஷ்மிகா மட்டும் ஹீரோயின் இல்ல, இன்டர்வியூல ஒரு ஹீரோனி காமிப்பாங்க, அவங்களும் ஹீரோயின் தான் நினைக்கிறேன் படத்துல. ராஷ்மியா நினைச்சு போடாதீங்க, அவங்க படமே இல்ல இது சொல்ற அளவுக்கு. மத்தபடி எதுவும் இல்ல ப்ரோ. அதான் சொல்றேன், இன்டர்வியூல வந்து கமல் வருவாரு ப்ரோ, இன்டர்வியூல கமல் வருவாரு கண்ணு எடுத்துன்னு. கிளைமேக்ஸ்ல வந்து ரோலெக்ஸ் வரும் வருவாருப்பா. அந்தந்த படத்துல எது எல்லாம் அனிமல் ஏன் வச்சிருக்காங்க தெரியுமா, நாய் அங்கங்க வாய் வைக்குமே, அந்த மாதிரி படத்துல அங்கங்க சீட்ஸ் வாய் வச்சு வந்து போட்டு ஒரு படமா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு பாக்கலாம். பட் நாட் ஏ ஃபேமிலி மூவி, ஃபேமிலி மூவியா? ஃபேமிலியோட வந்தா பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட இல்லை கப்பலாக வந்தால் நல்லா பார்க்கலாம். எல்லா எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது, ஃபைட் சீன்ஸ் இருக்குது. பட் சாங்ஸ் ஒழிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, சாங்ஸ் இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே ஓகே, ஸ்க்ரீன் ப்ளே நல்லாயிருக்கு. ஒரு கன் ஷூட் வச்சுருக்காங்க பெருசாக, அந்த விக்ரம்க்கு டப் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க போல புதுசாக. அது உட்காந்துட்டே வந்து சொல்கிற மாதிரி எல்லாம் நின்று சொல்லுவாங்க, அதில் உட்காந்துட்டே வந்து ஜாலியாக சொல்கிற மாதிரி ஒரு கன் ஷூட் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதுதான் அதுதான் மெயின் ஃபீட்பேக்கு, அதுதான் மெயின் ஃபீட்பேக். அதுதான் 3.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியாது, இன்னொரு ஹாஃப் அன் அவர் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். எதிர்பார்க்கலாம். பட் இந்த அளவுக்கு லென்த்தியா, இதுவே லென்த்தியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா இருந்தா நல்லா இருக்கும் பார்க்கலாம். பட் படம் போர் அடிக்கல, காபி சீன்ஸ் நிறைய வருது, எல்லாமே இருக்குன்றனே, எல்லாத்தோட மிக்ஸா இருக்கு. பட் ரன்பீர் கபூர் ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆமா 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 ஆமா, அது அப்படியே ஃபுல்லா மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு, கூட கொஞ்சம் பாலிவுட் சேர்ந்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். பாலிவுடோட ஏறானா ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரூம் சீன்ஸ் அதிகமா, ரொம்ப நேக்கட் சீன்ஸ் காட்டுறாங்க, ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அதான் ஏரியேட்டர் கொடுத்துட்டாங்களா? அதான் ராஷ்மிகா எப்படி மற்ற மூவியை கம்பேர் பண்ணும் போது இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு. ஆ நல்லா இருந்துச்சு, ஒரு அனிமல் மூவி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 3.5 hours அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல, டைம் பார்த்தோம் அப்படின்னா அது டைம் இதுவாக தெரியும். பட் ஸ்டோரி வைஸாக பார்த்தா எதுவும் ரொம்ப லேக்ன்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லா படத்தையும் ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்காங்க அப்படி இல்லை, அதுவும் விக்ரம் அதெல்லாம் எடுத்து காப்பி எடுத்துருக்காங்க சின்ன பசங்கெல்லாம் கூட்டிட்டு போனா ரொம்ப அடல்ட்டா பேசுவாங்க, மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான், கொஞ்சம் ரொம்ப டிராமா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் வயலன்ஸ் அண்ட் ஆக்ஷன்லாம் இருந்துச்சு. 3.5 hours ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலி மேஜர் பார்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான், அது போனதே தெரியல. பட் செகண்ட் ஆஃப் ரொம்ப டிராகிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல, வெறும் அந்த மேபி அதை கன்னச்சு ரிலேட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரன்பீர் கபூர் அல்டிமேட்டாக நடிச்சிருக்காரு, ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அது லைக் நத்திங், ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நார்மல் தான். ஃபேமிலியோட பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. நார்மல் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கறது கஷ்டம். ஆமாம், நிறையா இருக்கு. ரன்பீர் கபூர் நல்லா நடிச்சிருக்கு, ராஷ்மிகா நல்லா பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்டாக பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை, ஆக்ஷன் வைலன்ஸு ஃபைட் சீன்ஸு, அவர் பேசுகிற டைலாக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு. லோகேஷ் கனகராஜ் படம் சாயல் நிறைய இருக்கு, லோகேஷ் கனகராஜ் சாயல் அந்த மாதிரி இல்லை. ஓவரால் பார்க்கலாம், ஓவரால் பார்க்கலாம்ண்ணா.